ஹாய் யோருடி, இந்தியாவிலேயே பெஸ்ட் ஆக்டர், நம்பர் ஒன் ஆக்டர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிக்கவிட்ட சல்மான்கான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம அர்ச்சனா மேடம் ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபோட்டோவை காட்டி சல்மான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன அதிரடி பதிலை கேளுங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார், பிகெஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு சல்மான் கான் அவர்கள் சொன்ன பதில் தான் என்னென்னா, பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததுலேருந்து பெஸ்ட் ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் ஆக்டர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரிவிக்க விட்டுறாரு. இவர் இன்னொரு பேட்டியிலையும் நம்ம தலைவரை பற்றி சும்மா தெரிவிக்க விட்டுருந்தாருங்க. என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம ஒரு மனிதனால் செய்ய முடியும் அப்படின்னாக்கா அது ஒரு அது செயல், அவ்வளோதான். ஆனால் மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்யக்கூடியது அவர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தார் சல்மான்கான் அவர்கள் ஒரு பதிவில். ஆல்ரெடி நான் அந்த பதிவும் போட்டிருந்தேன். அதில் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய லெஜெண்ட், இருந்தாலும் அவருடைய முழு தோற்றத்தை, உண்மையான தோற்றத்தோட மேக்கப்பே இல்லாமல் வெளியில் வராரு. என்னால் அப்படி முடியாது. அது மட்டும் இல்லாமல், அதாவது நார்மல் மனிதர்களாலே முடியாது. அவங்க யாராக இருந்தாலும் மேக்கப் பண்ணிக்கிட்டு தான், ஒரு பவுடராவது போட்டுக்கிட்டு தான் எல்லோரும் வெளியே வரும் இல்லைங்களா. இல்லைன்னா நிறைய பேர் டை அடிப்போம், இல்லை டோப்பாக வச்சுக்கிறோம், இதுமாரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அதெல்லாம் தேவையில்லை, நான் கண்டிப்பாக நான் படத்தில் மட்டும்தான் நடிப்பேன், திரையில் மட்டும்தான் நடிப்பேன், வெளியில் நான் நடிக்க மாட்டேன், உண்மையாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அவர் முழு உருவத்தோடு தான், முழு தோற்றத்தோடு தான், உண்மையான தோற்றத்தோடு தான் வெளியே வராரு. அந்தமாரி செய்ய முடியாது, அதாவது மனிதர்களால் செய்ய முடியாது அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற அந்த பழக்கங்கள், அந்த எளிமை, அந்த ஹம்பிள்னஸ், அந்தமாரி ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் யாராலையும் முடியாது. அவர் அதனால தான் அவர் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோ அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தார். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம ராம்சரண் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெரிய சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சல்மான் கான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மைய வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய் ஹிந்த்.